அன்புக்கினிய கோரக்கர் சேனல் நேயர்களுக்கு இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட ஒரு கான்செப்ட் என்னன்னா, திக்பலம். ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் திக்பலம் அடையும் பொழுது எந்த அளவுக்கு வலிமை பெறுகிறார்கள் என்று பார்ப்போம். பொதுவாகவே லக்னத்தில், எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்தில் குருவும் புதனும் நின்றால் அவர்கள் திக்பலம் அடைகிறார்கள். அதாவது உச்ச பலம், ஈக்குவலாக உச்ச பலம் அடைகிறார்கள். அதே போல் நாலாம் இடம், அந்த இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் திக்பலம் அடைகிறார்கள். அடுத்து ஏழாம் இடம் சனி திக்பலம் அடைகிறார். அடுத்து ஒரு லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் திக்பலம் அடைகிறார்கள். பொதுவாகவே இந்த பாவங்களில் அமர்ந்த இந்த கிரகங்கள் திக்பலம் அடைவதெல்லாம் சரி, ஆனால் சூரியனும் சனியும் தான் திக்பலத்துக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய கிரகங்கள். ஏனென்றால் சந்திரனும் சுக்கிரனும் மிதமான திக்பலத்தை தருவாங்க, ஏன்னா மென்மையான கிரகங்கள். குருவும் புதனும் ஒரு புத்திசாலியான அறிவான கிரகங்கள். அவர் அதற்கு தகுந்த மாதிரி அவர் மூளை செயல்பாடுகள், புத்திசாலித்தனம், இதில் அவர்கள் திக்பலம் பெற்றால் நல்ல உச்சமடைகிறார்கள். அதே போல் ஏழாம் இடம் என்பது கம்யூனிகேஷன், அதாவது பொதுவான இந்த சமூக தொடர்புகள், மனைவி, அப்புறம் நண்பர்கள், கூட்டாளிகள், பார்ட்னர்ஷிப், இதெல்லாம் வரும்பொழுது சனி திக்பலம் அடையும் போது மிக வலிமை அடைகிறார், உச்சபலம் அடைகிறார். சரி, பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாயின் போது சூரியன் வந்து தொழிலுக்கு காரகத்துவம் பெறும்போது அவர் உச்சபலம் அடையும் போது தொழில் சிறப்பு. எந்த லக்னமாக இருந்தாலும் பத்தில் சூரியன் திக்பலம் அடையும் பொழுது மிக மிக பெரிய உச்சபலத்தை அடைகிறார். அடுத்து செவ்வாய், அவர் பத்தில் அமரும் பொழுதும் அந்த கிரகம் உச்சபலம் அடைவதற்கான அமைப்பை தருகிறது ஒரு ஜாதகருக்கு. இந்த அமைப்பில் பார்க்கும் பொழுது ராகு கேதுக்களுக்கு மட்டும் திக்பலம் இல்லாமல் இந்த ஜாதக விதி அமைந்திருக்கிறது. பொதுவாக லக்னத்தில் குருவும் புதனும் அமர்வதும், நாலில் சந்திரன் சுக்கரன் அமர்வதும், ஏழில் சனி அமர்வதும், பத்தில் சூரியன் செவ்வாய் அமர்வதும் திக்பலம் என்று நாம் எடுத்துக்கொள்வோம். முதலில் மேஷ லக்னக்காரர்களுக்கு லக்னத்திலேயே குரு அமர்ந்து திக்பலம் பெற்றால் அந்த குரு பாக்யாதிபதி என்ற பாவ பலத்தையும், 12 குடை அயனசயன சுகபோகம் என்கின்ற பலத்தையும் இந்த லக்னத்தில் அமர்ந்த குரு உச்ச பலத்தில் நிறைவேற்றுவார், அதாவது அதி உச்சத்தில் நிறைவேற்றுவார். இதே குரு கிரகம் நவாம்சத்திலும் அதே இடத்தில் அமர்ந்து வர்க்கோத்தமாம்சமும் அடைந்திருந்தால் மிக உத்தம பலன்களை செய்வார்கள். இவர்களுக்கு பாக்கியங்கள் பெருகும், வெளிநாட்டு யோகம் ஏற்படும், வெளிநாடுகளிலிருந்து பண முதலீடுகள் வரும். அதேபோல் பாக்கியங்கள்ன்ற போது தகப்பன் ஸ்தானம் வலுப்பெறும், ஏன்னால் தகப்பன் ஸ்தானத்தையே குரு பார்ப்பதனால் அப்பாவே கோடீஸ்வரராக இருப்பார்கள். இப்படிப்பட்ட மேச லக்னக்காரர்களுக்கு குரு லக்னத்தில் திக்பலம் அடைந்தால், அதே போல் இதே மேச லக்னக்காரர்களுக்கு புதன் அதே இடத்தில் திக்பலம் அடைகிறார் லக்னத்திலேயே. அப்போ அந்த புதன் வந்து யாராகிறார், மேச லக்னக்காரர்களுக்கு 3 என்ற சகாயஸ்தானத்துக்கும் 6 என்ற சத்ருஸ்தானத்துக்கும் ஆகிறார். அப்பொழுது சகாயம் செய்வது போல் வந்து சத்ரு ஆகக்கூடிய அளவுக்கு இந்த புதன் உச்சபலம் பெறும் நிலை ஏற்படுகிறது. அப்போது இவர்களுக்கெல்லாம் சுற்றி வர இவர்களோடு பழகுபவர்களே பின்னால் எதிரியாகக்கூடிய வாய்ப்பும், சகாயம் செய்தவர்களை பகைத்து கொள்ளும் வாய்ப்பும், சத்துருக்கள் தன்னோடையே சுற்றி கொண்டிருக்கிறது மாதிரி அவங்களுக்கே ஒரு சந்தேக உணர்வும், இதெல்லாமே இந்த புதன் என்ற கிரகம் இந்த புதன் கிரகம் வந்து திக்பலம் அடையும் பொழுது அந்த எண்ணங்களை வலுப்படுத்துவார். அதே போல் எதிரிகளால், காம்படிட்டர்களால் எப்பொழுதும் இவர்களுக்கு ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள், வளரவிடாமல் செய்வார்கள். இந்த மாதிரியான மேச லக்னக்காரர்களுக்கு புதன் திக்பலம் அடைந்தால் இந்த பலன்கள் ஏற்படும். அடுத்து இதே மேச லக்னக்காரர்களுக்கு நான்காம் இடத்தில் சந்திரன் திக்பலம் அடைந்தால், அப்போ சந்திரன்கிற கிரகம் மென்மையான கிரகம், சரி, அவர் மேச லக்னத்துக்கு சுகாதிபதி ஆகிறார். அப்போ சொத்து ஸ்தான அதிபதி ஆகிறார், எல்லா வகையிலும் தாய், வீடு, வாகனம் இது சம்பந்தமான அதிபதி ஆகிறார். அப்போ அவர் வந்து லக்னத்தில் நாலாம் இடத்தில் அமர்ந்து திக்பலம் அடையும் பொழுது இவர் அதுவும் நாலாம் இடத்தில் மேச லக்னத்துக்கு அமர்ந்தால் அதை ஆட்சி பலம் அடைகிறார். அப்போ மிக மிக உன்னதமான நிலையை அடைவார்கள். நல்ல தாயின் ஆரோக்கியம், வீடு வாகன யோகங்கள், அதே போல் சொத்துக்களை சேர்ப்பது, வித்தைகளை கற்றுக்கொள்வது, படிப்பில் கல்வியில் டிகிரி வாங்குவது, இதிலெல்லாம் முதல் தரமாக இருக்கக்கூடிய யோகத்தை இந்த மேஷ லக்னக்காரர்கள் நான்காம் இடத்தில் சந்திரன் அமரும் பொழுது பெறுகிறார்கள். அதே போல் நான்காம் இடத்தில் இன்னொரு கிரகமான சுக்கிரன் அவரும் அமர்ந்திருந்தால், இல்லை அவர் மட்டும் அமர்ந்திருந்தாலும் அவரும் திக்பலம் அடைகிறார். ஆனால் மேஷ லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் நல்லவரா என்று பார்த்தால் அது இல்லை.
2:7 கூடைய மாரகாதிபதி ஆகிறார். அப்பொழுது அவர் போய் சுகஸ்தானத்தில் அமரும் பொழுது இந்த லக்னக்காரர்களுக்கு 4 இடத்தில் சுக்கிரன் திக்பலம் அடைந்தால் சுகம் கெடும், தாய் நலம் கெடும், சொத்து வாகனம் வீடு இது சம்பந்தமான வில்லங்கங்கள் ஏற்படும், அப்புறம் படிப்பில் டிகிரி முடிக்க முடியாமல் போயிடும். எது இந்த மாதிரி 4 பாவத்தை எல்லாத்தையுமே சுக்கிரன் கெடுத்துடுவார். அங்கே போய் உச்சபலம் அடையும் போது, அதாவது திக்பலம் அடைந்து உச்சமாகும் போது, அதே மாதிரி அந்த இடத்துல இருந்து வர்க்கோத்தம அம்சம் பெற்றால் இன்னும் அதிக துன்பங்கள் தான். அதனால் மேசலகனக்காரனுக்கு 4 இடத்தில் சுக்கிரன் அமர்வது அவ்வளவு சரியானது அல்ல. அதே போல் மேசலகனக்காரர்களுக்கு 7 இடத்தில் சனி திக்பலம் அடைந்தார். அப்போ 7 இடத்தில் மேசலகனக்காரங்களுக்கு 10 11 குடையவனாகி திக்பலம் அடையும் பொழுது, அதாவது உபகலத்திரம் தான் வரும், கலத்திரம் பாதிக்கும். அதாவது மனைவி மேசலகனக்காரர்களுக்கு 10 7 கல்யாணம் ஆனாலும் மீண்டும் 2 திருமணம் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த சனி உச்சமடைந்து அவர் அந்த வேலையை செய்வார். காரணம் என்னென்னா, மேசலகனக்காரர்களுக்கு அவர் பாதகாதிபதியும் ஆகிறார், 11 குடைய மகர கும்பத்துக்கு அதிபதியும் ஆகிறார். அதனால் என்னதான் தொழில் நல்ல நிலைமையில் ஓடினாலும், அவருடைய முன்னேற்றங்கள் தொழில் சார்ந்து நல்லா இருந்தாலும், எல்லாமே இருந்தாலும் அவர்களுக்கு குறைபாடு எங்கே வரும்னா மனைவி ஸ்தானத்தில் வரும். ஏன்னா 7 இடத்துல பாதகாதிபதி உச்சமடையும் பொழுது உபகலத்திரம் ஏற்படுறதுக்கோ இல்லை 2-3 மேற்பட்ட திருமணங்கள் நடக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இவர்கள் லாபத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அந்த உச்சபலம் இவர்களுக்கு, நான் ஏற்கனவே முன்ன சொன்ன மாதிரி, சனி கிரகம் திக்பலம் அடைவதும் சூரிய கிரகம் திக்பலம் அடைவதும் தான் மிகப்பெரிய யோகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல மேஷ லக்னத்துக்கு சனி தொழில் வேணால் சூப்பராக நடக்குமே தவிர அவருக்கு லாபமும் நல்லா கிடைக்கும், ஆனால் வாழ்க்கையில் தான் 1 மேற்பட்ட வாழ்க்கை அமையும். அடுத்து இந்த லக்னத்துக்கு, மேஷ லக்னத்துக்கு 10 இடத்தில் சூரியன் திக்பலம் அடைந்தார். சரி, சூரியன் திக்பலம் அடையும் பொழுது அவர் யார் ஆகிறார்? 5 குடைய பூர்வ புண்ணியாதிபதி ஆகிறார், புத்திக்கு அதிபதி ஆகிறார், குழந்தைகளுக்கு அதிபதி ஆகிறார். அப்போது 5 குடையவன் போய் 10 போய் உட்கார்ந்து திக்பலம் அடையும் பொழுது அது இவர்களுடைய பூர்வீக சொத்தை வலுப்படுத்துறதும், அதை பலப்படுத்துறதும், அதை உருமாற்றுறதும், அதாவது அதை விற்றுட்டு பெரிய பெரிய சொத்துக்களை வாங்குறதும் இதெல்லாம் நடக்கும். காரணம், சனி வீட்டில் உட்கார்றதுனால விற்றுடுவாங்கன்னு சொல்கிறேன். அடுத்து குழந்தைகள் பார்த்தா அவங்களுடைய படிப்பு மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து 6 இடத்துல, அவங்களுக்கு 6 இடத்துல இருக்கிறதுனால அந்த திக்பலம் வந்து குழந்தைகளை நல்ல கல்வி ஸ்தானத்தில் உயர்த்தி நல்லா அவங்களுக்கு ஒரு தொழில் அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி குழந்தைகள் ஆரோக்கியத்தையும் நல்ல ஆயுள் பலத்தையோடு கொடுக்கும். அப்புறம் அதே போல் பார்த்திங்கன்னா, சூரியன் 5 குடைவனாகி மற்றபடி இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திடீர்னு வரும், அப்புறம் திடீர்னு கொஞ்ச நாள் லக் இருக்காது, அதாவது மாறி மாறி நடக்கும். பகை வீடுங்கிறதுனால சூரியன் பகை பெற்று திக்பலம் அடைந்ததுனால. அதே போல் இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் திக்பலம் அதே 10 இடத்தில் ஆனால் செவ்வாய் லக்னாதிபதி ஆகிறார். அப்போ லக்னாதிபதியும் 8 குடை அஷ்டமாதிபதியும் ஆகி அவர் போய் 10 வந்து உச்சமடைஞ்சு திக்பலம் அடைகிறார். அப்போ இந்த உச்சமடைஞ்சு திக்பலம் அடையும் போது பகை வீட்டில் செவ்வாய் உச்சமடைவது அவ்வளவு நல்லதல்ல. ஆனாலும் அந்த பகை வீட்டில் திக்பலம் அடைவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களே இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க செய்கிற வேலையே இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எதிரான முறையில் அமையும். நிறைய மேசலக்கணக்காரர்களை நான் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு 10 செவ்வாய் இருக்கிறவங்கலாம் அவ்வளவு சிறப்பாக இல்லை, தொழில் ரீதியாக எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாமே புசுன்னு போயிடும். பொதுவாகவே அஷ்டமாதிபதியும் 10 இருக்கிறனால கடனாளி ஆகிடுவாங்க. கடனாளி ஆகி அதில் கொஞ்சம் அது வந்து உச்சபலமாக திக்பலமாக மாறும் பொழுது அது இன்னும் பெருங்கொண்ட கடன் ஏற்பட்டு தொழில்ன்னு சொல்லி அதில் போய் இறங்கி அதில் நஷ்டமடைகிறத தவிர வேற வழியே இல்லை. ஏன்னா பகை வீட்டில் உச்சமடைகிறார். பொதுவாக வந்து மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி உச்சமடைகிறாருங்கிறது ஆரோக்கியத்தை ஓகே, ஆரோக்கியம் ஆயுள் பற்றி பார்த்திங்கன்னா லக்னாதிபதி போய் சனி வீட்டில் உச்சபலம் அடைகிறது ஆயுள் பலம்னு சொல்லலாம். ஆனால் அஷ்டமாதிபதி 10 உச்சமடை அதுவும் ஆயுள் பலம் சொல்லலாம். ஆனால் அஷ்டமாதிபதிங்கிற கடன் ஏற்படுத்துகிறவன் லக்னாதிபதிக்கு எதிரான இடத்துல உட்கார்ந்து லக்னத்துக்கு 10 திக்பலம் அடையும் பொழுது இவர்களுக்கு எல்லாம் இருந்தாலும் கடன் ஏற்படும், இல்லைன்னா பெரிய கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு இதெல்லாம் சந்திக்க வேண்டி வரும். காவல்துறை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். காவல்துறை சம்மந்தமானது அக்கப்போர்லாம் எல்லாமே நடக்கும். அந்த இடத்துல அந்த திசையும் நடந்தால் இன்னும் மோசமாக இருக்கும். அதனால் எது திக்பலம் அடையுமோ அது அந்தந்த லக்னங்களுக்கு சரியான பாவத்திற்கான அதிபதிகள் திக்பலம் அடைந்தால் அவர்கள் யோகத்தை அடைவார்கள்,
அதே போல் இந்த திக்பலத்தை இவர்கள் வந்து பயன்படுத்தி ஜாதகத்தை பார்த்து எது நமக்கு பாசிட்டிவ் எது நெகட்டிவ் என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய அடுத்தடுத்த வாழ்வு முறைகளை நீங்கள் அமைத்து கொள்ளலாம்.